தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது கிடைத்த முதுமக்கள் மூடி தாழியில் பனை ஓலை அச்சு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர் பரம்பு பகுதியில் 3 இடங்களில் நடந்து வரும் அகழாய்வு பணியில் இதுவரை 80க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சிசைட்டி என அழைக்கப்படும் 1903 அலெக்சாண்டர் ரியா அகழாய்வு செய்த பகுதியில் நடந்து வரும் அகழாய்வு பணியில் தற்போது வித்தியாசமான முதுமக்கள் தாடி மூடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாடியின் தட்டை வடிவில் உள்ள இடத்தில் பனை ஓலைப்பாய் அச்சுக்கள் உள்ளன. அந்த அச்சுக்கள் பனை ஓலையில் ஆனதா அல்லது கோரைப்பாய் என அழைக்கப்படும் பாயால் ஆனதா என்ற விவரம் தெரியவில்லை. முதுமக்கள் தாழிகள் செய்யும்போது அதனை காய வைப்பதற்கு இந்த பனை ஓலையில் மேல் வைத்திருக்கலாம் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது முன்னோர்கள் பனை மற்றும் பனை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி உள்ளது உறுதியாகி உள்ளது.